நண்பர்களே எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம எப்படி ருசியான கருணை கிழங்கு ஃப்ரை செய்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் கருணை கிழங்கு இதை பாருங்கள் நான் கழுவி சின்ன சின்னதாக நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்காமல் எண்ணெயில் தாளிச்சுட்டு எப்படி மற்ற கார வகைகள்லாம் சேர்த்துட்டு எப்படி ஃப்ரை மாதிரியே பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் எஸ்பெஷலி ரச சாதத்துக்கு சாம்பார் புளி குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ நம்ம கருணை கிழங்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இதை பாருங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறமா நீட்டு நீட்டமாக நிறுக்கி நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கருணை கிழங்கு இதனால் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இது சமைக்கிறதுக்கு நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை இது நம்ம எப்படி மேரினேட் பண்ணி எண்ணெயில் எப்படி பொரிச்செடுக்கிறோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் பட் நம்ம எண்ணெயில் முழுசாக பொரிக்காமல் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி அதுலேயே வேக வச்சுட்டு அதுலேயே இந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேஸ்ட் வந்து நல்லா குக் ஆகி வருங்க ஸோ அதை நான் கடைசியில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் கடாயை வச்சுட்டேன் கடாயை வச்சுட்டு எண்ணெயை வந்து ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே நான் எடுத்து வச்சுருக்கிற கடுகு உளுந்து கடலைப்பருப்புலாம் போடுறேன் நல்லா பொரியுது பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் எண்ணெயை வந்து சேர்த்து ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறதில்ல அந்த கருவேப்பிலை நம்ம இதுலேயே வேக வைக்க போகிறோம் தண்ணியை வச்சு அதனால் கொஞ்சம் பிகினிங்கில் ஊற்றும் போது கொஞ்சம் லைட்டாக சேர்த்து ஊற்றிக்கோங்க எண்ணெயை இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துருங்க காரம் பார்க்குறதுக்கு கூட ரெட் கலரில் அருமையாக கருவேப்பிலை அந்த நீட்டு நீட்டமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷேப்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க மேலே
அதனால ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். மறுபடியும் வந்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ வந்து இதை நான் அடிச்சு விட்டாங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விடுங்க, எண்ணெயில கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஸோ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த டைம் என்ன பண்ணலாம்னா, நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப தண்ணியை ஊற்றக்கூடாது இதை வேக வைக்கும்போது, ஏன்னா ரொம்ப குழஞ்சு போயிடுங்க, அப்படியே ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை, ஜஸ்ட் வந்து எல்லா காயும் இந்த தண்ணியில் வந்து மூழ்கி இருக்கிற அளவுக்கு மாத்திரம்தான் நான் ஊற்றிருக்கேன். நான் ரொம்ப ஊற்றலை. நீங்கள் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அந்த தண்ணி வற்றி வரும்போது காய் ரொம்ப குழஞ்சு போயிடுங்க, அதை எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே கையிலே வராது, ஷேப்பில் வராது. அதனால் கருணக்கிழங்கு செய்யும்போது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒன்லி பாருங்கள், இந்த காயெல்லாம் வந்து அந்த லெவல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை வந்து இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு வேகத்தில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் குழப்பமாகவே எண்ணெயில் கொஞ்சம் ஓரளவு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த லெவலில் பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த காய் இப்படி மூடிக்கிற மாதிரி அளவுக்கு எடுத்தால் மட்டும் போதும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் பிட்வீன் வந்து கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடுது. ஏன்னா இது வந்து மாவு பொருள்ன்றதுனால, கிழங்குன்றதுனால கீழே ஈஸியாக வந்து ஒட்டிடும். அப்பப்போ வந்து கிளறி விடுங்க. கம்ப்ளீட்டாக தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பரிமாறலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆகிடுச்சிங்க, நல்லா வெந்துருச்சு கூட. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதான் இது வந்து புளி குழம்புக்கு சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும், 2 வாய் சேர்த்து சாப்பிடுவீங்க. பாருங்கள், நான் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றலை, கரெக்டாக அந்த லெவலாக தான் ஊற்றினேன். அதனால் பாருங்கள், ஷேப்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, ரொம்ப குழக்குழன்னு வேகலை. பட் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அது மசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக பாருங்கள் வெந்துருச்சு, அப்படியே நல்லா உடையுது. ஸோ பல்லில் வச்சு மெல்லும் போது சீக்கிரமாக வந்து மென்று சாப்பிட்டுடலாங்க. அதனால் நம்ம இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். பட் நம்ம ஆயில் அங்கே கம்மியாக யூஸ் பண்ணி தண்ணியில் வந்து முழுசாக வேக வச்சுருக்கோங்க. ஸோ இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில். அவ்வளோதான், நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 2 மினிட்ஸில் வந்து இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொத்தமல்லி தலையை வந்து மேலே தூவிக்கிறேன், அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம், உடஞ்சிடக்கூடாது. லைட்டாக அடியில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், எண்ணெய் இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணோன்னா, இது மேலுக்காக எடுத்து நீங்கள் இன்னொரு கண்டெய்னருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிட்டால் லைட்டாக அடியில் எண்ணெய் இருக்கும், நீங்கள் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு சுவையான கருணைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள், கருணைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, இந்த ஷேப்ஸு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, கொத்தமல்லி, இதெல்லாம் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. எடுத்து நான் சுவைக்க போகிறேன். நல்லா வெந்திருக்குங்க, அருமையாக வெந்திருக்கு. அது சாப்பிடும்போது நமக்கு லைட்டாக அந்த ஒரு கிரஞ்சி ஃபீல் கிடைக்குங்க. அந்த கருணைக்கிழங்கு உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான், சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் அந்த கிரஞ்சி எஃபெக்ட் இருக்கும். அது இருக்குது, நல்லாவும் குக்காக இருக்குது, டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் டாக்டர் லக்ஷ்மி 365 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.